அது தமிழகத்தில் ஒவ்வொரு கட்சியும் மாநாடு நடத்துகிறாங்க. அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அதனுடைய தலைவர் திரைப்பட நடிகர் சகோதரர் திரு விஜய் அவர்கள் மாநில அவருடைய கட்சியின் சார்பாக மாநில மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்தியிருக்கின்றார். எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகைகளும் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா அவருடைய அழைப்பை ஏற்று அவருடைய ரசிகர்கள் அவர் கட்சி துவங்குகின்ற இந்த நேரத்தில் அவர்களுக்கு துணையாக நிற்கின்ற விதமாக இன்றைய விக்கிரவாண்டியிலே அந்த மாநில மாநாடு நடைபெற்று முடிந்தது. நடிகர் விஜய் பேசும்போது அதிமுகவை பெரிய அளவில் விமர்சிக்கவில்லை. அதே போல கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பகிர்வு என்ற முக்கியமான ஒரு கேள்வி இதுவரை விஜயகாந்த் ஆரம்பிக்கும் போது அது மாதிரி சொல்லல, கமல் ஆரம்பிக்கும் போது அது மாதிரி சொல்லல. கூட்டணி ஆட்சி அதே போல ஆட்சியில் பகிர்வு என்ற ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறார். இத்தனை கேள்வி கேட்டால் எப்படி முடியும்? அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கையின் அடிப்படையில் அவர் தெரிவிக்கிறாங்க. அதில் போய் இது சரியா அது சரியானு நாம் சொல்ல முடியாது. ஒன்று இன்னொன்று கேள்வி கேட்டீங்க, ஏங்க தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுக்கு இருக்குது. இப்போ தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, முதல் மாநில மாநாட்டு நடத்தியிருக்கிறாரு. ஆகவே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைக்கப்படும். அதிமுக இல்லை, எங்க அண்ணா அதிமுக சிறப்பாக செயல்பட்டு இருக்குன்னு அர்த்தம். எங்களுடைய கொள்கை எதிரி வந்து மதவாத சக்திகள் பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் அரசியல் எதிரி வந்து திராவிட மாடல் என்று கூறிக்கொள்பவர்கள் தான் எங்களுடைய அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக பாஜகவையும் நேரடியாக திமுகவையுமே வந்ததை நீங்களே சொல்லிட்டீங்களே, நான் சொல்ல வேண்டிய பதில நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது அதான் அவருடைய கருத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆகிட்டார். அந்த கட்சிக்கு என்ன கருத்து இருக்கின்றதோ அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதான் சார், ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கின்றது. அவள் முதல் மாநில மாநாட்டு நடத்தியிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு பத்திரிகையும் ஒவ்வொரு ஊடகமும் இருக்கின்ற பல்லவேறு கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாருனாரு அவர் சொல்லிட்டாரு, அவருடைய கருத்தை சொல்லிட்டாரு. ஏங்க அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு, அவருடைய கருத்து அவருக்கு சுதந்திரம். அவருடைய கட்சி தலைவர் அவருடைய கட்சியின் அடிப்படையில் என்னென்ன நாங்கள் செயல்படுவோம் என்று விளக்கி இருக்கிறார். அதில் போய் சரியா தவறா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு இப்போ அதிமுக கூட அதிமுக கொள்கை இருக்குது, அந்த கொள்கை இப்படி தான் நாங்கள் நடப்போம். அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை இருக்குது. ஆனால் கொள்கையே இல்லாத கட்சி திமுக கூட்டணி இருக்கிற அங்க வைக்கிற கட்சி தான். ஏன்னா திமுக தலைவரும் சொல்லிட்டாரு, திரு ஸ்டாலினும் சொல்லிட்டாரு, திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் எதுன்னு உங்களுக்கு தெரியும், அவரும் சொல்லிட்டாரு நாங்கள்லாம் ஒத்த கொள்கையுடன் நான் கூட்டணி அமைச்சிருக்கணும். அப்படின்னா எல்லா கட்சியும் இந்த கூட திமுக மற்றும் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் ஒரே கொள்கையுடைய கட்சியா? அப்படின்னா ஒரே கட்சி இருந்துக்கலாமே, ஒவ்வொரு தனித்தனி கட்சி தேவையில்லையே. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. எங்களுடைய கொள்கையின்படி தான் நான் எங்களுடைய தலைவர்கள் இருக்கின்ற காலத்தில் ஆட்சி புரிந்தார்கள். அதேபோல் கூட்டணி அமைக்கின்ற பொழுதும் அந்த கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் அமைக்கப்படுவது. சார் நீங்கள் கற்பனையான கேள்விகளை நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஏற்றுக்குவீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களா இதையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஏதோ என்னைய வந்து ஒரு பரபரப்பான செய்தி இந்த ஊடகத்தில் பத்திரிகையில் வரவேண்டுவதற்காக போட்டு கொடுத்து வாங்குறீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்று கொள்கை இருக்கின்றது. எங்களுடைய தலைவர்கள் வகுத்த கொள்கையில் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறோம். நான் தான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது கூட்டணி. கொள்கை என்பது நிலையானது. ஆக நிலையான கொள்கை உண்ட கட்சி அதிமுக கட்சி. எங்களுடைய கொள்கையிலிருந்து நாங்கள் எப்பொழுதும் மாறுபடும். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய தலைவர்கள் வழிகாட்டியின்படி தான் நாங்கள் செயல்பட்டு ஏற்கனவே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். உங்கள் பத்திரிகையும் ஊடகமும் இப்போ தான் காட்டுவீங்க, அப்புறம் காட்ட மாட்டீங்க.
இப்போ மட்டும் அப்படியே காட்டுறீங்க, அதுவும் சில இடத்துல நேர அளவில் காட்டுறீங்க, சில நேரத்தில் அப்படியே கட் பண்ணி காட்டுறீங்க எடிட்டிங் மாதிரி. அப்புறம் இது முடிஞ்ச உடனே எங்கேயாவது உங்களுக்கு அழுத்தம் வரும், அதோட செய்தி வெளியிட்டுருவீங்க. இப்போ எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, நாங்கள் சொன்னது மற்ற கட்சிகளும் சொல்ல ஆரம்பிச்சிடுது. இன்றைக்கு திமுகவும் பாரதிய ஜனதாவும் இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி டீலிங் இருக்குது, மறைமுக டீலிங் இருக்குது, மறைமுக உறவு இருக்குது என்று நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ மற்றவர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.